எஸ்டிஆர் 48 படத்தோட அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கடந்த வருஷமே வெளியாச்சுங்க. உலக நாயகனுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் பிரம்மாண்டமாக இந்த படம் உருவாக போகுது அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆனாலும் இன்னும் இந்த படத்தை தொடங்கலைங்க. இதனால் சிம்புவோட ரசிகர்கள் ரொம்பவே அப்செட்டில் இருக்காங்க. பட்ஜெட் அதிகம் அப்படின்றதால படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளை முழுமையாக முடிச்சுட்டு படத்தை தொடங்கலாம்னு படக்குழு முடிவு பண்ணி இருந்தாங்க. ஆனால் இப்போ சேட்டலைட் மற்றும் டிஜிட்டல் பிஸ்னஸ் குறைவாக இருப்பதால் எஸ்டிஆர் 48 படத்தை தயாரிக்கிற முடிவில் இருந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனம் பின்வாங்கிட்டாங்க. மேலும் அவங்களோட முடிவுக்கு ஓகே சொல்லிட்டாருங்க சிம்பு. எஸ்டிஆர் 48 படத்துக்காக இப்போ நம்ம எஸ்டிஆர் அதிரடியான முடிவு ஒன்றை எடுத்திருப்பதா தகவல்கள்லாம் வெளியாயிட்டிருக்கு. ஆனால் இந்த தகவல் எவ்வளவு உண்மைன்றது தெரியலை. இது ஒரு நியூஸாக பரபரப்பாக போயிட்டுருக்கு. அதனால் நானும் இப்போ இந்த நியூஸை பற்றி பேசுகிறேன். அதாவது நம்ம எஸ்டிஆர் 48 படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆரே தயாரிக்க இருப்பதாக சொல்லப்படுது. ஆத்மன் தயாரிப்பு நிறுவனம்னு ஒன்று தொடங்கி அதன் மூலமாக இந்த படத்தை தயாரிக்க திட்டமிட்டிருக்காராம் நம்ம எஸ்டிஆர். கிட்டத்தட்ட படத்தோட பட்ஜெட் 250 கோடின்னு சொல்லப்படுதுங்க. இந்த தகவல் ரசிகர்களோட பலரும் மத்தியிலையும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. சிம்பு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி இந்த படத்தை தயாரிப்பாரா, இல்லை இந்த படம் ட்ராப் ஆகுமா, இல்லை வேறு ஏதாச்சும் தயாரிப்பு நிறுவனம் உள்ளே வருவாங்களான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கனெக்ட் மீடியா தான் இந்த படத்துக்கான பேச்சுவார்த்தையில் இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. ஆனால் கனெக்ட் மீடியா பேச்சுவார்த்தையில் உடன்பாடு இல்லாமல் இந்த படத்தில் இருந்து விலகிட்டாங்க போல். பொறுத்திருந்து பார்க்கலாம் எஸ்டிஆர் 48 உருவாகுமா இல்லையா.